குலூர்லேருந்து இன்றைக்கி டெல்லி ரீச் பண்ணுறது தான் நம்மளோட பிளானு. அது வந்து அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 550 கிலோமீட்டர்ஸ் வரும். அண்டு டெல்லியில் வந்து ஆல்ரெடி ரூமு புக் பண்ணியாச்சு. அது நேற்றுக்கு நைட்டு இங்கே குலூர்லேருந்து தான் பண்ணோம். அண்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன். அது வந்து நாளைக்கு மிட் நைட்டில் புக் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து பைக்கை வந்து பார்சல் பண்ணி அனுப்பணும் சென்னைக்கு போட்டுட்டு, அண்ட் ஈவினிங் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டை நம்ம கிளம்பலாம் அப்படின்ற பிளானில் மிட் நைட்டில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ளைட் டிக்கெட் வந்து இங்கே உடனே புக் பண்ணதுனால அது ரொம்ப ரேட் காஸ்ட்லியாக தான் இருந்தது. எனக்கு வந்து கிளம்புற அந்த டைம் எக்ஸாக்டாக தெரியாததுனால நான் வந்து அதை முன்னாடியே புக் பண்ணல. பட் சென்னையில் இருந்து இங்கே வரப்போ ஃப்ளைட் டிக்கெட் வந்து முன்னாடியே புக் பண்ணிட்டேன். 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணால் தான் வந்து அது சீப்பாக இருக்கும், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் வரும். ஆனால் இது ரிட்டர்ன் பிளான் வந்து சரியாக இல்லாததுனால நான் வந்து அதை புக் பண்ணல, இங்கே வந்து தான் பண்ணேன். சரி, இங்கே குழுவிலேருந்து கிளம்பும் போது இந்த இடத்துல வந்து ரூட்டு தான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய ஒன்வே எல்லாம் இருக்குது. பிரிட்ஜஸ் வந்து மேப்பில் காமிக்குது கூகுள் மேப்பில், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிற பிரிட்ஜாக இருக்குது, வண்டி போகிற மாதிரி பிரிட்ஜ் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கூகுள் மேப்லாம் நம்பாதீங்க, லோக்கலில் இருக்கிற ஆளுங்கிட்ட ரூட்டு கேட்டு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி போங்க. இல்லைனா தேவையில்லாமல் அலைச்சல் போய் சுற்றிட்டு வரணும், பெட்ரோல் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா லோக்கல் பீப்புளில் கிளம்பும் போதே கரெக்டான ரூட்டை கேட்டுக்கிட்டு நீங்கள் கிளம்பி போயிடுங்க. சரி, இங்கே ரூட்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மண்டி வரைக்கும் செம டிராஃபிக்காக இருக்கும். ரோடு வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான ரோடு தான். லாரி, பஸ்ஸு இதெல்லாம் வந்து நிறையா வரும். எல்லாருமே வந்து இந்த மணாலி இது மாதிரி டிரான்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறதுனால ரோடில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. டர்னிங் பிளைண்ட் கர்வ்ஸ்லாம் நிறையா இருக்கும். அது போக வந்து இங்கே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி டனல்ஸு, பிரிட்ஜஸ் இதெல்லாம் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ரொம்ப புழுதியாக இருக்கும், அதனாலேயே பயங்கர டிராஃபிக்காகவும் இருக்கும். ஸோ வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு வரணும். இதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து சுத்தமாக இண்டிகேட்டர் போட மாட்டுறாங்க, ஒரு சிக்னல் காமிக்க மாட்டேன்றாங்க, ரோட்டில் நின்று பேசிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க கிளம்பணும்னு நினச்சா அப்படியே தப்புனு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம சைடில் ஆள் வராங்களா வண்டி வருதா அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்றாங்க. ஸோ நமக்கு தான் வந்து அது பெரிய ஆபத்து. நாம தான் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த ஏரியாலெலாம் வண்டி ஓட்டிக்கணும். இது இங்கேன்ட்டு இல்லை, பொதுவாகவே மெட்ரோ சிட்டிஸில் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து சிக்னல்லாம் போட்டு வண்டி ஓட்டுறாங்க. பொதுவாக நீங்கள் இந்தியா ஃபுல்லாக போனீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸை தாண்டி எல்லா இடத்துலையுமே இப்படி தான் ஓட்டுறாங்க. ஸோ நம்ம எங்கேயுமே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஓட்டிக்கணும். அதுலேயும் இந்த இடம் ரொம்ப மோசமாக நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், அதனால தான் நான் பர்டிகுலராக இதை சொல்கிறது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மண்டி ரீச் பண்ணுறதுக்கே வந்து மதியங்கிட்ட ஆயிடுச்சு. பிலாஸ்பூரில் வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். பிலாஸ்பூர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பெரிய ரோடும் வரும் அண்டு டிராஃபிக்ஸும் அதிகமாக இருக்கும். எப்படி இருந்தது?
பிலாஸ்பூருக்கு அப்புறம் வந்து எப்படின்னா ரொம்ப கர்வி ரோட்ஸ், ஃபுல்லாவே கர்வ்ஸ் அதிகமா இருக்கு ரோட்ல, அதுவும் எல்லாமே பிளைண்ட் கர்வ்ஸ் தான். நீங்க வந்து தேர்ட் கியர்ல இருந்து போர்த் கியர் போவீங்க, அதுக்கு அடுத்து பிப்த் கியர் எல்லாம் போட முடியாது, உடனே அதனால ஒரு கர்வ் வந்துடும், அதுக்கு கியரை ரெடியூஸ் பண்ணி நீங்க போவீங்க, மறுபடியும் அதனால ஒரு கர்வ் வந்துடும். இந்த மாதிரி வந்து நிறைய பிளைண்ட் கர்வ்ஸ், அது எல்லாமே பிளைண்ட் கர்வ்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி இந்த லாரி பஸ் எல்லாம் வந்து ரொம்ப வேக வேகமா வந்து திரும்புவாங்க, நாம வந்து கேர்ஃபுல்லா அதெல்லாம் பார்த்து வண்டி ஓட்டிக்கணும். இதனாலேயே வந்து டிலே வந்து அதிகமா இருக்கும். இப்போ நார்மலா வந்து இல்ல நான் பயங்கரமா பெண்டெல்லாம் போட்டு ஓட்டுவேன் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அது அவங்கவுங்களோட திறமை. நான் சொல்ற கருத்து வந்து பொதுவான கருத்து, கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும்னா நம்ம பார்த்து தான் வண்டி ஓட்டணும், அதே நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடுங்க. நாங்கள் காலையில் ஒரு 9:30 தான் கிளம்பணும், ஆனாலுமே எங்களுக்கு வழியாக ஃபுல்லாக லேட் ஆகிட்டே தான் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வியூ எல்லாம் சூப்பராக இருக்கும், லேண்ட்ஸ்கேப்பே வந்து சூப்பராக இருக்கும். என்ன பிரச்சனைனா ரோடும் வந்து நல்லா இருக்காது, ஒரே பள்ளமேடுமாக இருக்கும், சகதியாக இருக்கும், ரொம்ப தூசாக இருக்கும், ஏதாவது லேண்ட்ஸ்லைடு மாதிரி ஆயிருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து இதை பார்த்தே வண்டி ஓட்டிட்டு வரும்போது வியூஸை சரியாக பார்க்க முடியல. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம், அது வரைக்குமே சூப்பராக இருந்தது. அண்ட் அப்படி இப்படி பிலாஸ்பூர் லஞ்ச் முடிச்சுட்டு இந்த கர்வி ரோட்ஸ் எல்லாம் எப்படியோ ஓரளவுக்கு கிராஸ் பண்ணி ஈவினிங் 5:00 தான் வந்து நாங்கள் ரூப் நகருக்கே ரீச் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து காலையில் 9:30 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறது. அப்படின்னா பார்த்துங்க வழியில் எவ்வளோ டிராஃபிக்ஸ் இருந்திருக்கும், இல்லை அந்த ரோடோட கண்டிஷன் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம வந்து பஞ்சாபுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ரோடு வந்து ஹைவேஸ் தான் ஃபுல்லா. சரி, ரூப் நகர்ல இருந்து நீங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா லசி ஷாப்ஸ் வந்து வரும் ஹைவேஸ்ல, அதை மிஸ் பண்ணாதீங்க. அங்கெல்லாம் வந்து லசி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, கண்டிப்பா இந்த பக்கம் வரவங்க அதை குடிச்சிட்டு போங்க. நிறைய டைப் ஆஃப் லசிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்குது வேற. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்பாலான்ற ஊர் வரும், சிட்டின்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் டிராபிக் இருக்கும், பெருசா ஒன்றும் இல்லை. அம்பாலா தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கிராண்ட் ட்ரங்க் ரோட்ல வந்து ஏற போறோம். கிராண்ட் ட்ரங்க் ரோட்ல நீங்க ஏறினதுக்கு அப்புறம் அங்கிருந்து நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் குருஷேத்ரா வரும். குருஷேத்ரா அதை தாண்டினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல நான்வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்காது, ஃபுல்லா வெஜிடேரியன் ஏரியா தான் அது. அந்த குருஷேத்ரா தாண்டி போனீங்கன்னா பானிபட் வரும், அதுக்கப்புறம் வந்து சோனிபட்னு வரும். நாங்க குருஷேத்ரால இருந்து இந்த சோனிபட் வரைக்கும் நான்வெஜ் ஹோட்டல்ஸே நாங்க பார்க்கல. அண்ட் சோனிபட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு இடத்துல தான் அதையும் பார்த்தோம், நான்வெஜ் ஹோட்டல். அப்புறம் அங்க போய் கேட்டவனே பிரியாணின்னு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, அது பிரியாணி கிடையாது, ஆனா நல்லா டேஸ்டா தான் இருந்தது. சரி, நாக்கு செத்து போய் கிடக்குது, அதையோ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டோம். அண்ட் அப்போ அங்க அந்த ஹோட்டலில் இருந்த அந்த சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு ரைடரான், அண்ட் அவர் வயசானவர், கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசு இருக்கும். அவர் அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டு இருந்தார், இந்த மாதிரி எங்கேருந்து வரீங்க என்ன அப்படின்னும் போது இதெல்லாம் சொன்னோம், பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார் நான்வெஜ் ஹோட்டல்ஸ் வந்து அந்த ஏரியா பக்கத்தில் கிடையவே கிடையாதான், டெல்லி போனாதான், டெல்லி நெருக்கத்தில் போனாதான் வந்து நான்வெஜ் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அண்ட் இங்கே சோனிபட்டு தாண்டினதுக்கப்புறம் டெல்லி தான், கொஞ்சம் தூரம் போனோம்னா டெல்லி தான் வரும். அப்புறம் ஒரு வழியாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி டெல்லி ரீச் பண்றதுக்காக வண்டி ஓட்டிட்டு போனோம். கிராண்ட் ட்ரங்க் ரோட பத்தி சொல்லணும்னா மொக்க ரோடுங்க அது, அது கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு தான் பேரு பெருசா இருக்கு, ஆனா வழியார வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அப்புறம் ரோடும் வந்து அந்த அளவுக்கு இல்ல, டார்மாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு, சரியே கிடையாது சுத்தமா. அது போக செம டிராபிக், ரோடு என்னமோ பெரிய ரோடு தான், ஆனா டிராபிக் சரியான டிராபிக் அதுலயும், அதுவும் ஆளாளுக்கு கண்ண மூடிட்டு வண்டி ஓட்டிட்டு வரானுங்க, நினைச்சா ரைட்டு திரும்புறான் நினைச்சா லெப்ட் போறாங்க, ரொம்ப வந்து கஷ்டம் தான் இருந்தது. இங்க வந்து டின்னர் சாப்பிடும் போது மணி பாத்தீங்கன்னா 11:30, காலையில 9:30 வண்டி ஓட்ட ஆரம்பிச்சது. ஆக்சுவலா நாங்க எப்ப போய் ரூம்ல ரீச் பண்ணோம்னா 2:30 தான் ரீச் பண்ணமே, அவ்வளோ ஒரு லாரி டிரைவரை விட மோசமா ஒரு நாள் ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டே வந்தோம். அண்ட் செம்ம டயர்டு. ஆக்சுவலா இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றதெல்லாம் கிடையாது, இது வந்து ரொம்ப ரிஸ்க். இந்த மாதிரி ரொம்ப டயர்டா இருந்தா அந்த சமயத்துல வண்டியே ஓட்டக்கூடாது, பயங்கரமா தூக்கம் வரும், அண்ட் அது வந்து நம்மளுக்கு சேஃபே கிடையாது சுத்தமா. பட் வேற வழி இல்ல, நம்ம ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு, நாளைக்குள்ள போய் ரீச் ஆனோம்னா தான் நான் பைக் எல்லாம் பார்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சென்னைக்கு கிளம்புறதுக்கும் கரெக்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கடைசியா இன்னைக்கு ஒரு நாள் தான் ரைட் பண்ண போறோம், முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரொம்ப டயர்டானாலும் உடம்ப வருத்தி தான் நாங்கள் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்தது. எனக்கு வர வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை வந்து பயங்கரமா தூக்கம் வந்துடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், வழியில கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படி லைட்டா தூங்கிட்டு அப்படிதான் நான் வண்டி ஓட்டினேன். அதை யூஸ்வலா அது எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. பட் அது எப்படின்னா வந்து ஒரு 5 நிமிஷம் தூங்கினா ஒரு 1/2 மணி நேரம் வண்டி கொஞ்சம் ஓட்ட முடியும், அதுக்கப்புறம் மறுபடியும் தூக்கம் வந்துடும். அது ஒரு கால்குலேஷன் நான் வச்சுக்கிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை, அதை நாமளா நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். பட் நீங்கள் யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்பி உங்கள் பிளானை அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படி டெல்லி ரீச் பண்ணால் ஒரு 1:30 இருக்கும், டெல்லி ரீச் பண்ணிட்டோம். அந்த
ஒன்றரை மணிக்கு நைட்டு அங்கே அவ்வளோ டிராஃபிக்குங்க, செம டிராஃபிக். அதுலேயே கொஞ்சம் நேரம் வெறுப்பாகி போச்சு. ஆனால் இது இவ்வளோ டிராஃபிக்கான ஏரியாவாக இருக்குது அப்படின்ட்டு. யூஸ்வலாகவே உங்களுக்கு தெரியும் டெல்லியே டிராஃபிக்கான ஏரியா தான், அதில் நைட்டு ஒன்றரை மணிக்கு கூட டிராஃபிக் தான் அங்கே ஃபுல்லாக. அப்புறம் நிறைய சிக்னல்ஸு, நின்று நின்று டிராஃபிக்கில் நின்று நின்று வண்டி ஓட்டிட்டு போனோம் ஒரு வழிக்கு. அப்புறம் ரூமை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் அப்போ அவ்வளோ டயர்டில் ரூம் வேறு கண்ணில் சிக்க மாட்டேங்குது ஒழுங்காக. அந்த அட்ரஸ் கூகுள் மேப்பை அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி விடுது. சின்ன சின்ன சந்தா இருக்காது, செட் ஆகலை. ஏர்போர்ட் பக்கத்தில் தான் புக் பண்ணியிருந்தோம், பட் அப்புறம் ஒரு வழியாக சுற்றி வந்து ரூமை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த இப்போ என்னன்னா, இந்த லக்கேஜ் எல்லாம் இவ்வளோ டயர்டில் இந்த லக்கேஜ் எல்லாம் அவுத்து ரூமுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கும் போது ஐயோயோ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அது எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு. அப்புறம் ஒரு வழியாக எல்லாம் முடித்து ரூமில் போய் செட்டில் ஆயாச்சு. அப்புறம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணன்றத்தையும் இந்த வீடியோலேயே நான் வந்து சொல்லிடுறேன், ஏன்னா இதுக்குன்னெலாம் வீடியோ போட முடியாது, சின்ன விஷயந்தான். காலையில் ஒரு 11 மணி அப்படி போல் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சிட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடி ஆகிட்டு பைக்கை எடுத்தோம். பைக்கை எடுத்து தேவையானதெல்லாம் பைக்கில் வச்சே வந்து பேக் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பைக்கில் வச்சு ரோப்லாம் போட்டு பேக் பண்ணிவிட்டு சேம் வரும்போது சேஃப் எக்ஸ்பிரஸில் பார்சல் சர்வீஸில் தான் போட்டு வந்தது. அதே மாதிரி அதே பார்சல் சர்வீஸில் புக் பண்ணுறதுக்காக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு பேக் சைட்லேயே தான் இருக்குது, பக்கத்துலேயே தான். இதெல்லாம் முன்னாடியே நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் இந்த ரூம் புக் பண்ணது. ஏர்போர்ட் பக்கத்துலேயே தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம், அண்டு பார்சல் சர்வீஸும் பக்கத்துலேயே இருந்தது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல ரூம் புக் பண்ணது. பின்னாடி பக்கம் தான் ரூமுக்கு கொஞ்சம் போனோம்னா, 2-3 சந்து தாண்டி போனோம்னா அங்கே ஒரு பார்சல் புக்கிங் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தோம். கொடுத்துட்டு 7 வண்டியை புக் பண்ணோம். 7 வண்டியும் சேர்த்து புக் பண்ணிவிட்டு மொத்தமாக சார்ஜஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நடந்தே வந்து அந்த ஏர்போர்ட் சுற்றி இருக்கிற ஏரியாலாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும். அது எப்பவுமே வந்து நாம் ஒவ்வொரு தடவையுமே ரைடு முடிக்கும் போது அன்னன்னைக்கு நைட்டில் உட்காந்து நம்ம பேசுவோம். இது வழக்கமாக எல்லாரும் செய்கிறதான்னு வச்சுக்கோங்க. அப்போது இது மாதிரி நடந்த காமெடி, நாம் ஃபேஸ் பண்ணது, இதெல்லாம் பற்றி நம்ம பேசி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே ஊனோ கார்ட்ஸ் வந்து விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த கார்ட்ஸ் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணி ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பித்தோம். கிளம்பிட்டு ஏன்னா மிட் நைட் ஃப்ளைட் இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சது. ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஆல்ரெடி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நாளைக்கு சென்னையில் இருக்கும் போதே புக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரூமில் இங்கேயே தங்கியிருந்து மறுநாள் தான் கிளம்புறாங்க. ஸோ நாங்கள் ஒரு 4 பேர் வந்து இப்போ தான் புக் பண்ணோம். நாங்கள் வந்து இன்றைக்கி மிட் நைட் எங்களுக்கு ஃப்ளைட்டுன்றதுனால நாங்கள் கிளம்புறோம். இப்படி தான் கிளம்பி வந்து சென்னை ரீச் பண்ணது. ஓவரால் லடாக் ட்ரிப்பு வந்து செம்மையாக முடிஞ்சுது, சரியான எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பில்லியன் ரைடர் மட்டும்தான் எனக்கு பழக்கம், ராஜா அவர் மட்டும்தான் எனக்கு பழக்கம், மற்றவங்க எல்லாருமே புதுசு தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலியாகவே மாறிட்டோம். அண்டு அதுதான் இந்த ரைடோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம ரைடிங்குன்னு பண்ணுறது வந்து வெறும் வண்டி ஓட்டுறது மட்டும் நம்மளுக்கு கிடையாது. புது புதுசாக பார்ப்போம், புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க, நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுப்போம், ஒரு ஒரு ஃபேமிலி ஒன்று பில்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 13 பேர் வந்தோம். அண்ட் அதில் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு 11 பேர் எனக்கு பழக்கமாக இருக்காங்க. அந்தளவுக்கு எல்லாருமே ரொம்ப நல்ல டைப்பு, நல்லா பழகினாங்க. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ளே உருவாச்சு. நான் இப்போ இந்த வீடியோ போடுறதே வந்து அரௌண்ட் ஒரு 10 மந்த்ஸ் லேட்டராக தானே இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ வரைக்குமே எல்லாருமே நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருக்கோம், அடிக்கடி மீட் பண்ணுறோம், நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்து நமக்கு ரைடிங்னு போகிறதுனால என்னென்னலாம் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நாங்கள் இப்போ ஒரு 1 இயர் முடிகிற நெருக்கத்தில் வந்து எல்லாரும் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். மீட் பண்ணப்போ எங்களோட அனுபவங்கள், ஒவ்வொருத்தரோட அனுபவங்கள்லாம் வந்து நான் ஷேர் பண்ணி அது ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும், அதில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலியாக பில்ட் ஆகிருக்கோம் அப்படின்றது வந்து தெரியும். இந்த மாதிரி தான் ரைட் பண்ணுறதுனால வந்து வரக்கூடிய நன்மைகள். இது முழுக்க முழுக்க நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான். ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரிப்பு, அண்ட் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் இது எல்லாத்துக்கும் வந்து சாம் ப்ரோக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். அவர் தான் வந்து எங்கள் குருநாதர். எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கூட்டிகிட்டு போனது வந்து அவர் தான். ஸோ என்னோட இந்த ட்ரிப்பில் வந்து எல்லாரையும் வந்து நான் உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது தனியாக ஒரு செஷன் மாதிரி வச்சு கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்னும் பேச நிறைய இருக்குது, ஆனால் பேசிக்கிட்டே தான் போனோம். இன்ஃபர்மேஷன் இவ்வளோதான் இந்த ட்ரிப்பை பொறுத்தன அளவில். ஸோ 15 டேஸோட எபிசோடும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், நம்ம எதை வாங்கணும், உடல் ரீதியாக எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், மன ரீதியாக எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இது மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து சீக்கிரமாக நான் போட்டுடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ட்ரிப்புக்காக ப்ரிப்பேர் ஆகுவீங்க, அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லடாக் ட்ரிப்பு வந்து ஒவ்வொரு பைக்கருக்குமே வந்து ஒரு ட்ரீம் ட்ரிப்பு. ஸோ கண்டிப்பாக அங்கே போய் வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து நான் சமர்ப்பிக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய ரைட்ஸு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோ வழியாக தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான் ஏதாவது அதில் தவறு பண்ணியிருந்தேன்னா எனக்கு நீங்கள் சுட்டி காட்டும் பொழுது நான் கொஞ்சம் அதிலிருந்து கற்றுப்பேன். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.